கல்விசாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கோட வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டுக்கான தோஸ்த் பதிப்பகத்தினுடைய இங்கிலீஷ் கைடு தான் இன்னைக்கோட வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் 2020-21 நியூ எடிஷன் தான். ஸ்லோ லேர்னர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஆவரேஜ் லேர்னர்ஸ் இல்ல டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டே போகலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து டாப்பர்ஸ் இல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்லோ லேர்னர்ஸ் ஒருத்தராது இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிடுங்க. இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, எம்எல்எம் மினிமம் லேர்னிங் மெட்டீரியல், தோஸ்த் பப்ளிகேஷன்ல இருந்து வெளியே வந்த மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் தான் இது. வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 10th தமிழுக்கு போட்டிருந்தா, அதாவது 10th வகுப்பு தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் போட்டுருந்தோம். நீங்களும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஐக்கார்ல கிடைச்சுன்னு கிளிக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோஸ்த் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, அண்ட் ஆடியோ வீடியோ டிஜிட்டல் ஆன்லைன் கைடிங் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமை எக்ஸலண்டா ரைட் பண்ணணும் அப்படின்றதாக வந்து நாங்க கைட் பண்ணுவோம் வித் ஆடியோ அண்ட் வீடியோட கைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூஆர் கோட் இருக்குல்ல, இதை ஸ்கேன் பண்ணி அப்படின்னா உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்க போகலாம். அதுபோல வந்து அவங்களுடைய ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா தோஸ்த் அப்படின்னு சொல்லிட்டு, த லேர்னிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் நீங்க வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல தோஸ்த் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி எப்படி ஸ்கேன் பண்ணது அப்படின்னு சொல்லி தெரியலனா கூகுள்ல இல்ல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல வந்து கியூஆர் கோட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அப்ளிகேஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை அதாவது இந்த கியூஆர் கோட மட்டும் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த இதில் போயிட்டு மொபைல் செட்டிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் கேலரி அப்படின்னு சொல்லி சின்ன ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அந்த இடத்துல பேஸ் பண்ணுங்க. பேஸ் பண்ணிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியூஆர் கோடுக்கான அஃபிஷியல் லிங்க் என்ன, அதாவது வெப்சைட் லிங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல வரும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா அந்த வெப்சைட் குள்ள போய் பாத்துக்கலாம். இப்ப அடுத்தபடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது யார், அதாவது இந்த தோஸ்த் பப்ளிகேஷன் கைட்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டல் யார் ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு டெக்னிக்கல் அண்ட் டிஜிட்டல் ஸ்காலர்ஸ் அசோசியேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழக, அதாவது தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் ஸ்காலர் அசோசியேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கூட்டமைப்பு இல்ல சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது இவங்களுக்கு என்னென்ன இடத்துல, அதாவது பாத்தீங்கன்னா சென்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடியில இருக்கு, அது போல பாளையங்கோட்டை, சென்னை இந்த இடத்துல இருக்கு. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்க பாக்கணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது போல அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் அவங்களுடைய ஃபோன், அதாவது ஃபோன் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதற்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 135, தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 125 கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 135 ஒரு பேஜுக்கு பாத்தீங்கன்னா 1 ரூபி அப்படின்ற ரேஞ்சில் வருது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 135, ஓகே, அதெல்லாம் நீங்க வந்து தாராளமா வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா குஷின் பேட்டர்ன், அபிஷியலா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண பப்ளிக் குஷின் பேட்டர்ன் வச்சு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தோஸ்த் 10th ஸ்டாண்டர்ட் எம்எல்எம், அதாவது மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் 10th இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அந்த அதர் ரேஞ்சில் வச்சு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கைடு ப்ரிவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டுருக்காங்க. இது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஷின் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குஷின் நம்பர் 1 3 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சினானம்ஸ் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 1-2 வரைக்கும் முடிச்சாங்க. இந்த ரெண்டு பேஜ்ல இருந்து உங்களுக்கு சினானம் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு பேஜ்ல பாத்தீங்கன்னா சினானம்ஸ் முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் பின்னாடி என்னென்ன சினானம்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருவாங்க. அது போல ஆண்டனம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா கொடுத்துருப்பாங்க. சரி, வாங்க நம்ம பார்த்துட்டே பேசலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சினானம்ஸ் பார்க்கலாம். இது வந்து டோட்டல் பேஜஸ் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்ல 130 பேஜஸ் கொடுத்துருவாங்க. டோட்டல் பேஜஸ் 136 பேஜஸ் இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா 1 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 2 3 வந்து சினானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெசன் 1 போட்டு கொடுத்துருக்காங்களே இது என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா, லெசன் 1 அதாவது யூனிட் 1 ப்ரோஸ்ல இருக்க புக் பேக் சினானம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது போல லெசன் 2 யூனிட் 2க்கான புக் பேக் சினானம்ஸ் இல்லை அப்படியே ஏதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா லெசன் 5 லெசன் 6 லெசன் 7 யூனிட் 7க்கு வந்து யூனிட் 7 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனம்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டனம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த பேசிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்ல ஒரு சில டைம்ஸ் ஒரு சில யூனிட்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் ஆண்டனம்ஸ் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆண்டனம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்லயுமே வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல எந்த கொஸ்டின் கேட்டிருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல் கொஸ்டின் நம்பர் 7 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. சிங்குலர் ப்ளூரல் பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கு. அதனால அவங்க புக் பேக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா கொடுத்தா சின்ன சின்ன கீழாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து
சிங்கிள் ப்ளூரல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் மட்டும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் எஸ்ல ஒரு வேர்ட் முடியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனலைசிஸ் இங்கே வந்து ஃபோர்த் வேர்டை பாருங்க, அனலைசிஸ் அப்படின்னா எஸ்ல முடியுது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ல முடிஞ்சதாவது ஒரு வேர்டு வந்து எஸ்ல முடியுது அப்படின்னா அதோடைய எக்ஸ்டென்ஷன், அதாவது அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ல முடியும், அதாவது சஃபிக்ஸ் இஎஸ் அப்படின்ற சஃபிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோஃப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் எல்இஏ வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கண்டிப்பாக லீஃப் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. லீஃப் இதை கொடுத்துருக்காங்களா, லீஃப் நைஃப் தேஃப் செல்ஃப் அப்படின்னு கொடுத்தா நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச லீஃப், இந்த லீஃப் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து லீஃப் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், எஃப்ல ஒரு வேர்டு, அதாவது எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு, அதாவது இங்கிலீஷ் வேர்டு ஒன்று முடியுது அப்படின்னா லீவ்ஸ், அதாவது வந்து அதோடைய எக்ஸ்டென்ஷன், அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇஎஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் சஃபிக்ஸில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோல் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ல முடியுது எஸ்ல முடியுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதுக்கெல்லாம் வந்து மாட்டேங்கலாம், எஃப்ல முடிஞ்சாலும் எஸ் தான் ஆட் பண்ணணும், ஓகேங்களா? இது வந்து தெளிவாக புரிஞ்சுங்க, நீங்கள் கைடை பார்த்தா தெரியும். இந்த மாதிரி லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்க்க மாட்டேங்க, அதனால் வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்குமே வந்து லெசன் டீச் பண்ண முடியாது, சின்ன சின்ன க்ளூஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும், ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து கைடை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க, டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும், கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லெசன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூஸ் எல்லாமே வந்து நான் அவங்களே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15 சாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃப்ளோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ், இது எந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் இருக்குது, அதனால கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து லெசனை மட்டும் கவனிச்சா போதும், நீங்கள் கைடு வந்து அதாவது வந்து பாஸ் ஆகணும், நான் பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னா இந்த கைடை தாராளமாக வாங்கி படிச்சிக்கலாம், ஏன்னா புக் பேக்கில் இருக்க ஃபுல் எக்ஸசைஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் கொஸ்டின் பேட்டர்ல என்ன கேட்டுருந்தாங்க அதுக்கான ஆன்சர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக என்னென்ன படிக்கணும் அது இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா புக்கை வந்து ரெஃபரன்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புக்கை வந்து லெசன் எடுத்து மட்டும் வச்சுட்டு இந்த கைடை வந்து படிச்சிக்கலாம். ஏன் கைடை படிக்கணும், புக்கு தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டை தேடுற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர் வைஸ் படிப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தோஸ்ட் பப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தோஸ் கைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 10th தமிழுக்கு போட்டுருக்கேன், 10th தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கேன், 11th தமிழ், 11th இங்கிலீஷ், அதுக்கு அதுபோல் 12th தமிழ், 12th இங்கிலீஷ், 12th அக்கௌண்டன்சி, அதுபோல் எல்லா சப்ஜெக்ட்டுமே அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன். நீங்கள் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலில் டெய்லி விசிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் இருந்தது அப்படின்னா நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான வீடியோ கண்டிப்பாக போகிறோம். இப்போதைக்கு இந்த ரெண்டு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ண போகிறோம், அடுத்தடுத்த வீடியோவில் இந்த வீடியோக்கு அதாவது இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்லோட் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஃபோர்ட் போட்டு வீடியோஸ் போகிறோம், ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிற வீடியோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7:30 போயிடுச்சு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 7:30 போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது அப்ரிவேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா சப்போஸ் டவுட் இருக்கு, சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு அப்படின்னா நான் கே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஒவ்வொரு கமெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், லேட்டாக படித்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு கமெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டீமில் இருக்க ஒரு பர்சனாவது கண்டிப்பாக படிப்பாங்க, ஓகேங்களா? அதனால் எல்லாருமே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் எடுக்காரு அந்த கமெண்டுக்கான ரிப்ளை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.